வணக்கம் டாக்டர். வணக்கம். கொரோனா காலத்தில் முழு முடக்கத்தில் எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை சமாளிக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். எல்லாருக்கும் போல தான். சரி சரி டாக்டர், இப்போ கொரோனா முடக்க காலம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அப்புறம் ஏற்கனவே கொரோனா தொற்று அவ்வளோதான் சரியாயிருச்சு, இனிமேல் வராதுன்னு நினச்சிருக்க காலத்தில் திருப்பி அதை விட அக்ரஸிவாக போயிருக்கு. இப்போ டபுள் சோஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டபுள் ஸ்ட்ரெஸ். ஒன்று வந்து COVID-19 ஸ்ட்ரெஸ் ஒன்று, அப்புறம் அதோடய மெடிக்கல் சம்மந்தமான ஸ்ட்ரெஸ் ஒன்று, அப்புறம் முடக்க காலத்தில் வீட்டில் உட்காந்துருக்கும்போது வர ஸ்ட்ரெஸ். ஒரு சித்த மருத்துவராக இதை வந்து நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? அதுதான் அந்த மன அழுத்தம். மன அழுத்தம் தான் பொதுவாக பல வியாதிகளுக்கும் அடிப்படையான காரணம்னு சொல்லுவோம். மனம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எந்த வியாதியுமே நம்மளை தாக்காது, அதனுடைய தீவிரமும் குறையாதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே நோயாளருக்கு வந்து அறிவுறுத்துவோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ரெண்டு விதமான சிக்கல்கள் இருக்குது. ஒன்று நோயை குறித்த பயம், இன்னொன்று தொழில் இதெல்லாம் முடங்கியிருக்க, இதில் எப்படி நம்ம கரை நீந்தி வருவோம் அப்படிங்கிற ஒரு பயம். நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. அதுவும் குறிப்பாக நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு, சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குரிய பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அலையிலையும் பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது மக்களை தான் அதிகமாக தாக்குறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மனதை தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சாதாரண நோய் தான், எல்லா நோயும் மாதிரியும் இது ஒரு நோய் தான், இதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது, இதிலிருந்து நம்ம என்ன மாதிரி நோய் வந்தால் என்ன மாதிரி கட்டத்தில் நம்ம மருத்துவமனையை நாடுறது, என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கிறது, குறிப்பாக இப்போ பொது முடக்க காலத்தில் வேறு வழி இல்லாமல் எப்போவுமே சமூக வலைதளங்கள்லையும் நம்ம தொலைக்காட்சி ஊடகங்களை தான் எல்லாருமே ஒதுங்குறாங்க. அப்படிங்கும்போது தொடர்ச்சியான இதை பற்றி செய்திகளே வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க மனம் தன்னை அறியாமே அதுக்கு அந்த பயத்துக்கு உட்படுது. கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு இதை அணுகணும் அப்படின்னா அந்த பயம் வந்து ரெண்டு விதமான பயத்தையுமே நம்ம வந்து போக்கிட முடியும். ஏன்னா நோயை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நோய் தாக்குனா எல்லாருமே மரணம் அடைகிறதில்ல. நம்ம பயப்படுறது அதை குறித்து தான், நோய் வந்தாலே மரணம் தானோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நம்மளை அறியாமல் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக மனதிற்குள் வந்து ஊடுருவது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க 20% தான் இருக்காங்க. அதுலேயுமே ரொம்ப தீவிர நிலைக்கு, அதாவது மற்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு கொரோனாவும் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா அதுலேயும் மரண விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2% வந்து நம்ம வந்து தாண்டலை. அப்படிங்கும்போது உடம்படைக்கூடிய விகிதமும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா நோயை போலயே இந்த நோயை பார்க்கலாம். இதனுடைய தீவிரம் தொற்று வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தவிர, அதுலேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கிட்ட முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமே தவிர மற்ற பயம் வந்து தேவையில்லை. நோயே வந்துட்டாலும் அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இருந்தாலே நோயிலிருந்து வெல்ல முடியும். சாதாரண சளி இருமல் காய்ச்சல் மாதிரி தான் ஆரம்பிக்குது. அதற்குரிய மருத்துவத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம், குடும்ப மருத்துவர்கிட்ட ஆலோசித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எளிதாக எல்லாருமே இதுலேருந்து வெளிவந்துட முடியும். அதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை. அப்புறம் தமிழர் மருத்துவம் அந்த சித்த மருத்துவம்ன்றது நோய் நாடி நோய் முதல் நாடி தான். நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், நோய் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த உணவு பழக்கம், உணவே மருந்துங்கிறது நம்ம பண்பாட்டில் ஊறி போன விஷயம். ஸோ நோய் வந்துருச்சு, எனக்கு லேசாக சிம்டம் இருக்குது அல்லது மிதமான சிம்டம் இருந்தால் கூட நீங்கள் கபசுர குடிநீரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இன்றைக்கி மத்திய அமைச்சகம் அறிவிச்சிருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல்னா கூட அந்த கபசுர குடிநீரை நீங்கள் குடிங்கன்னு சொன்னோடனே எல்லோரும் வந்து டீ மாதிரி காப்பி மாதிரி அப்புறம் ரோட்டில் வச்சு இந்த டீ கப்பை விற்கிற மாதிரி வச்சு குடிக்கிறாங்க. இது வந்து கபசுர குடிநீர் நம்பகத்தன்மையும் குறைக்குது, அப்புறம் அது பற்றியான மூடநம்பிக்கையும் வளர்த்துருக்கு. உண்மையிலே கபசுர குடிநீரை எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும்? அதான் இப்போ இந்த விழிப்புணர்வு, அதிகமான விழிப்புணர்வு ஆபத்து தான் அப்படின்லாம் சொல்லணும். கபசுர குடிநீர் குடிங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறாங்களே தவிர அதை எப்படி என்ன எந்த மாதிரியான வகையில் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு அதை அப்படிங்கிற ஃபாலோ பண்ணுறதில்ல. தமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்தி உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கபசுர குடிநீர் மட்டும் இல்லை பலவிதமான மருத்துவ குறிப்புகள் வருது, அதே அப்படியே நம்பி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். குறிப்பாக இப்போ இருக்கிற நிலையில எல்லாருமே கபசுர குடிநீர் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது எடுக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கபசுர குடிநீர் அப்படின்னா அது வந்து ஒரு கஷாய பொடி. அப்போது வந்து அதில் இருக்கக்கூடிய மருந்து சரக்கு, நம்ம மருந்துகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு வேறாக இருக்கும். நைஸ் பவுடராக இருக்காது, நைஸ் பவுடராக இருந்தால் அது வந்து பொடி சூரணம்னு சொல்லுவோம். இது குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். குடிநீர் அப்படிங்கிறத கஷாயத்துக்கு வந்து தூய தமிழ்னு சொல்லலாம். அந்த குடிநீர் சூரணம் வேறு வேறாக இருக்கும். இது 15 மூலிகைகள் சேர்ந்த கலவை வந்து இந்த கபசுர குடிநீர். அப்போ அது வேறு வேறாக இருக்கும். இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது, சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது. நம்ம பார்த்து வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில்
இதுதான் வேலையா சில பேர் தெரியறாங்க. திடீர் திடீர்லாம் முளைச்சிருது, குடிச்ச தொழில் மாதிரி கூட வந்துருது. அதுல முறையான சரக்குகள் சேர்ந்திருக்கா, மருந்து பொருட்கள் எல்லாமே கலந்துருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன மருந்து பொருட்கள், என்னென்ன மருந்து பொருட்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு? இப்ப கபசுர குடிநீர் அப்படின்னா வந்து அதுல 15 மூலிகைகள் வந்து சேர்ந்திருக்கு. இப்ப அத 15 மூலிகைகளும் அந்த தயாரிப்பினரும் அந்த கபசுர குடிநீர் பாக்கெட்லயே நம்ம வந்து போட்டிருப்பாங்க என்னென்ன மூலிகை பொருட்கள் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது. முறையா லைசன்ஸ் பெற்ற நிறுவனமா இருந்தா அந்த மூலிகை பொருட்களும் அதுலயே இருக்கும். இன்னொரு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜிஎம்பி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் வந்து தரமான மருந்து, நம்ம சாப்பிட்ற வாங்கி சாப்பிட்ற மருந்து தரமான மருந்து தான் அப்படிங்கிறத உறுதி செய்யும். இப்போ கபசுரக்குடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சுக்கு, திப்பிளி, கிராம்பு, சிறுகாஞ்சூரி வேர், அக்ரகாரம், முள்ளி வேர், கடுக்காய்த்தோல், ஆடாதொடை, கற்பூரவள்ளி, கோஷ்டம், சீந்தில், சிறுதேக்கு, நிலவேம்பு, மட்டத்திருப்பி, முத்தக்காசு அப்படின்னு ஒரு 15 வகையான மூலிகைகள் இதில் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இந்த மூலிகையை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம தடுப்பு நடவடிக்கைக்காக கபசுர குடிநீர் குடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 35 கிராம் அளவு கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கணும். குறைஞ்சது 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். இந்த 35 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு 1/4 லிட்டராக வத்த வச்சு 4 பேரும் அதை வடிகட்டி 4 பேரும் அளவாக நம்ம வந்து குடிச்சுக்கலாம். இது வந்து தடுப்பு நடவடிக்கையாக குடிக்கக்கூடியது. எத்தனை நாள் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடுப்பு நடவடிக்கையாக தான் குடிக்கணும் அப்படின்னா, ஒரு வாரத்தில் 3 நாள், முதல் 3 நாள் எடுத்துக்கங்க, திங்கள் செவ்வாய் புதன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அந்த 3 நாள் தொடர்ச்சியாக ஒரு வேளை, இரவு வேலையாக கூட இருக்கலாம், 3 வேளை மூணு நாள் தொடர்ச்சியாக ஒரு வேளை குடிச்சிட்டிங்கனாலே போதுமானது தான். இல்லை எனக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், நான் அடிக்கடி இன்ஃபெக்ஷனுக்குள்ளாக போகிற உடம்பு எனக்கு தாங்காது, அப்பப்போ சளி பிடிச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க தினமும் ஒரு வேளை கூட இந்த கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். இல்லை என் உடம்பு தாங்கும், எனக்கு எந்த நோயும் வராது, எனக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு திறன் அதிகம்தான், என் உடல் வலு அதிகம்தான் நினைக்கிறவங்க இதே மாதிரி வாரத்தில் 3 நாள் மட்டும் தொடர்ச்சியாக குடிச்சுட்டு மற்ற நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் கூட போதுமானது. ஏன்னா இப்போ தொற்று அதிகமாக இருக்கிறதுனால இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக குடிப்பதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை ஏற்படுத்தும். சில பேருக்கு எனக்கு வந்து கஷாயம் குடித்தா, அதாவது வெறுவயத்தில் கஷாயம் குடித்தா வயிறு வலி வருது, அதுமாதிரி ஏற்கனவே வயிறு புண்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெறுவயத்தில் குடிக்கும்போது வயிறு புண் வந்து கொஞ்சம் தூண்டப்படலாம், அந்த மாதிரி வருது அப்படிங்கிறவங்க சாப்பிட்ட பிறகு கஷாயத்தை எடுத்துக்கலாம். எப்போவுமே வெறும் வயத்தில் கஷாயம் குடிக்கிறது நல்லதுன்னா கூட, வயிறு புண்பட்டு இருக்கவங்க உணவுக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக இரவு உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கிறது வந்து இப்போ நம்ம அப்படி தான் நோயருக்கு வந்து அறிவுறுத்துகிறோம். தினமுமே இரவு உணவுக்கு பின்னாடி 3 வேளை, அதாவது 3 நாட்கள் வந்து இரவு உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த நோய் தடுப்புக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோய் வந்துருச்சு, கொரோனாக்குரிய அறிகுறிகள் இருக்குது இல்லை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த அளவு தான், 35 கிராம் எடுக்கணும், 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும், 1/4 லிட்டரை வத்த வச்சு அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க வடிகட்டி, அதை ஒரு நாள் முழுக்க ஒரு 4-5 வாட்டி அதை குடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே ஆரம்பகட்ட அறிகுறிகளோடு இருக்கக்கூடிய, சளி இருமலோடு இருக்கக்கூடிய அறிகுறிகள் மட்டும் இருந்ததுன்னா, இந்த 4 தடவை அந்த கஷாயத்தை குடித்தாலே உங்களுக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும். இல்லை ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குன்னா, இன்னும் சில மருந்துகள் குடும்ப சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ சுரத்துக்காக இருந்தாங்கன்னா நம்ம பிரம்மானந்த பைரவ மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை வந்து நம்ம வந்து கொடுப்போம். அது வந்து மருத்துவருடைய ஆலோசனையோடு சாப்பிடணும். இப்போ நிறைய வாட்ஸ்அப் செய்திகளெல்லாம் வருது, பிரம்மானந்த பைரவத்தை பவுடர் பண்ணி மற்ற சரக்குகளோடு சேர்த்து சாப்பிடுங்கிற மாதிரியெல்லாம் செய்தி வருது, அது முற்றிலும் தவறானது. பிரம்மானந்த பைரவங்கிறது வந்து உலோக கலவையிலான ஒரு மாத்திரை, அது சுரத்துக்கு கொடுக்கக்கூடியது தான். இந்த நம்ம கொரோனா சுரத்துக்கும் அந்த மருந்து வந்து மிக சிறப்பாக வேலை செய்யுது. ஆரம்பகட்ட அறிகுறியோடு இருக்க சுரமும் இருக்கக்கூடியவங்க அந்த பிரம்மானந்த பைரவ மாத்திரையை காலையில் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை, உணவிற்கு பின் இஞ்சி சுரசத்தில் சாப்பிடணும். இப்போ இஞ்சி சுரசம் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க, அந்த மிக்சிலேயோ இல்லை நீங்கள் உரலை வச்சு இடிச்சோ சாறு புளிஞ்சுக்குங்க. சாறு வந்து 20 மில்லி அளவு இருந்தால் கூட போதுமானது தான். அதை வந்து ஒரு சூடான கரண்டியில் ஊற்றணும், அதாவது சாரை கொதிக்க வைக்கக்கூடாது, கரண்டி சூடாக இருக்கணும், இல்லை ஒரு களையோ மண்களையோ ஏதோ ஒரு பாத்திரம், அது சூடான பாத்திரத்தில் இந்த சாரை ஊற்றுறோம்னா சுறுசுறுன்னு பொங்கி வரும். அந்த தெளிவை மட்டும் இருத்துட்டு அதில் ஒரு மாத்திரையை பவுடர் பண்ணி கொஞ்சமாக தேன் கலந்து அந்த மாத்திரையை நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனாலே கொரோனாவுக்கு கூடிய இந்த இப்போ நம்ம கோவிட் கேர் சென்டர்லாம் சித்தாவுக்கு ஆரம்பிக்கிறாங்களா, அங்கே கூட இந்த மாத்திரையை தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை வந்து மருத்துவருடைய ஆலோசனையோட அறிகுறி இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்ல குணம் கிடைக்கும். அதே மாதிரி மற்ற மருந்துகள் இருக்குது, சளி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆடதோடைய மணப்பாகு சேர்த்து சாப்பிட்லாம். இதே கபசுர குடிநீரோடைய ஆடதோடைய மணப்பாகு 15 மில்லி அளவு கலந்து சாப்பிட்றது வந்து நல்ல பலன் தரும். ஆடதோடைய மணப்பாகில் ஆடாதோடையும் கருப்பட்டியும் இருக்கும், இல்லை ஆடாதோடையும் வெள்ளமும் இருக்கும், இந்த ரெண்டு சரக்குகள் தான்.
இதில் வந்து நம்ம நீரிழிவு நோயாளர்கள் ஆடாதொடை மணப்பாக எடுக்க முடியாது. அப்போ அவங்க வந்து ஆடாதொடை பொடியை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆடாதொடை மணப்பாக்கு பதிலாக அந்த கபசுர குடிநீரோட ஆடாதொடை இலையை உங்களுக்கு கிடச்சதுன்னா பக்கத்துலேயே ரெண்டு மூணு இலையை கஷாயம் குதிக்கும் போதே கொதிக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆடாதொடை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, அதை போட்டு கலந்து குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தற்காப்பு நடவடிக்கையோ இல்லை சளி இருமலோடு இருக்கக்கூடிய ஆரம்ப அறிகுறியோ இருந்தாலே இது வந்து குணமாகக்கூடிய தன்மையுடையது. இப்போ கபசுர குடிநீரை குடிக்கக்கூடிய முறை தெரிஞ்சு நம்ம அதை பயன்படுத்துகிறோம்னாலே அது கொரோனாவிலேருந்து தற்காத்துக்கொள்ளவும் உதவும். கொரோனா வந்துருச்சு ஆரம்பகட்டத்தில் நிலையில் இருக்கோன்னா அதுலேருந்து மீண்டு வரவும் உதவும். அதுதான் நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துலேருந்து அறிவுரையாக வந்திருக்கு. இப்போ எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஆராய்ச்சி மூலமாகவும் கடந்த அலையில் இது நிரூபிச்சிருக்காங்க. இதனுடைய எஃபிகசியை வந்து கொரோனா நோயாளர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொரோனா ஜோனில் இருக்கக்கூடிய கொரோனா பாதிக்கப்படாத மக்களுக்கும் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வரைக்கும் இந்த கொரோனா கபசுர குடிநீர் குடித்து அவங்களுக்கு கொரோனா வருதாங்கிறத ஃபாலோ அப் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிரூபிக்கப்பட்டிருக்கு தடுப்பு மருந்தாகவும் இது செயல்படுது. கொரோனா பாதித்தவர்களுக்கும் மற்ற மருந்துகளை விட கபசுர குடிநீர் குடிக்கும்போது நல்ல முன்னேற்றம் இருக்குங்கிறத ஆய்வு மூலமாகவும் இப்போ நிரூபிச்சிருக்காங்க. அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த அறிவிப்பு இப்போ சமீபத்தில் வெளிவந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் ஒரு மூலிகை டீ பற்றி வாட்ஸ்அப்லேயும் வருது. முக்கியமான சித்த மருத்துவர்களும் அந்த மூலிகை டீயை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அது உண்மையிலேயே இல்லைன்னா வழக்கமான வாட்ஸ்அப் வந்துதானா உண்மையிலேயே அந்த மூலிகை டீங்கிறதுக்கு அது பொருள் இருக்கா? அதை பொதுவாக டீன்னு நீங்கள் சாதாரண டீயவே எடுத்துக்கிங்களேன். டீ இருக்குது, நம்ம டீயை குடித்தா என்ன கெடுதியாக வந்துடப்போகுது? டீ காஃபியை குடிக்கிறதுல வந்து எந்த கெடுதியும் வரப்போதில்லை. காலையில் ஒரு காஃபி, காலை சாயங்காலம் ஒரு டீ குடிக்கிறதுனால எந்த கெடுதியும் வரப்போறதில்லை. அதே மாதிரி தான் இந்த மூலிகை டீ நம்ம வீட்டிலே எல்லார் வீட்லேயுமே டீ போடும்போது என்னச்சும் வெஞ்சி தட்டி போடுவோம், சிலர் ஏலக்காய் தட்டி போடுவோம், சிலர் சித்திரத்தை கூட போடுவாங்க. அதே மாதிரி தான் மூலிகை டீயும் அதை தான் குடிச்சாகணும், இந்த நோய்க்கு இதெல்லாம் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு எதுவும் இல்லை. பொதுவாக நம்மளுடைய எதிரதான் தாக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லுவார். அதாவது நோய் நம்மளுடைய உடல் தாங்குதிறன் நல்லா இருந்ததுன்னா இந்த நோயை கண்டு நம்ம அதை எதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பான உடல்நிலையை நம்ம தற்காத்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல குறிப்பிட்ட மனம் வந்து அமைதியாக இருக்கணும். மனம் அமைதியாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறோம் அப்படின்னாலே உடலுடைய தாங்குதிறன் நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ சொல்கிறோம் இல்லையா அது வந்து இயல்பாக தான் இருக்கும். அதே இதையும் கண்டு பதறி நம்ம இரவு தூங்காமல் முழிச்சிருந்து உடம்பு சூடாகி நமக்கு அதனால் உடல் வலு குறைஞ்சு அப்போ கிருமியோட தாக்கம் நமக்கு இருந்ததுன்னா உடனடியாக நமக்கு எந்த நோய் இந்த நோயின் இல்லை எந்த நோயுமே ஆட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம உடல்நிலையை எப்போதும் போல இயல்பு நிலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோயின் இல்லை எந்த நோயுமே வராது. அதற்கு நம்ம நோய் இல்லா நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வழிமுறையை வந்து பின்பற்றிட்டு இருந்தாலே போதுமானது தான். இது கொரோனா நோய்க்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே நம்ம தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கிறது அப்போ நம்ம எப்போவுமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். தண்ணியை காய்ச்சி குடிக்கிறது வந்து எப்போவுமே உள்ள நம்ம வழக்கம் தான். அந்த தண்ணீரை காய்ச்சி குடித்தாலே போதும். அன்றாட உணவுகளில் காய்கறி கீரைகள் பழங்கள் நிறையா இருக்கிற மாதிரி சாப்பிட்றது. நம்ம நாட்டு காய்கறிகளில் இல்லாத சத்தே கிடையாது. நம்ம அவரைக்காய் இருக்கட்டும், முருங்கை பிஞ்சாக இருக்கட்டும், முருங்கை கீரை வகைகளை எல்லா வகைய கீரைகளாக இருக்கட்டும், இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கத்திரிக்காயாக இருக்கட்டும், எல்லா நாட்டு காய்கறிகளுமே சத்து இருக்குது. நீங்கள் மற்ற காய்கறிகளையும் எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளையும் நம்ம தேவையான அளவு இப்போ சாப்பிட்ற அளவு விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்போவுமே காயை வந்து குறைச்சி தான் சாப்பிட்றோம், நம்ம வழக்கம், தமிழர்களுடைய வழக்கம். அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம பழ வகைகள் கீரை வகைகள் காய்கறிகள்லாம் ரெகுலர் டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு எந்த காலை உணவில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி, அதாவது முட்டை எடுத்துக்கலாம், ரெண்டு முட்டை காலை உணவில் வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம், இல்லை இந்த சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, காராமணி போன்ற சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம். எப்போவுமே சித்தர்கள் வந்து காலை கறிக்கான உணவுகள் வந்து சுண்டல் வகைகளை தான் குறிப்பிடுவாங்க. புரத உணவு எடுத்துக்கிறது வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியும் கொடுங்கிறத நமக்கு தெரியும். இப்போ காலை உணவு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மதிய உணவுக்கு நம்ம நல்ல காய்கறி கீரையோட உள்ள சாப்பாடு ப்ளஸ் மோர், நிறைய பேர் மோரை வந்து தவிர்ப்பாங்க, நல்லா நீர் மோராக வந்து எடுத்துக்கணும். தயிர் சாப்பிட்றத விட மோர் சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். அது நல்லா தண்ணி விட்டு நல்லா பெருக்கின மோராக மதிய உணவில் மோர் சாதம் எடுத்துக்கணும். கொஞ்சமாக நெய்யை உருக்கி சாப்பிடணும். டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய்யை உருக்கி சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் இருந்தாலே நோய் வராது அப்படின்னு சித்தர்கள் பாடல்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க பேரை சொன்னாலே நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கொரோனா நோயும் ஒன்று தான். கொரோனாக்குன்னு தனியாக டயட்டு, தனியாக ரெஜிமன் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்போ உள்ள சாப்பாடு எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய சில காய்கறிகளை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ கிழங்கு வகைகள்லாம் நமக்கு வந்து தேவையில்லை, கடுமையான உழைப்பாளிகளுக்கு தான் தேவைப்படும். அப்போ அது சீரண கோளாறுகளை உருவாக்குபவர்களுக்கு வந்து கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கலாம், வாழைக்காய் மாதிரியான உணவுகளை தவிர்க்கலாம். இப்போ ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நோய்க்குமே. இதுக்குன்னு தனியாக சாப்பிடணும், தனியாக கஷாயம் குடிக்கணும், தனியாக டீ குடிக்கணும் இல்லை. நம்ம ஏற்கனவே கபசுர குடிநீர்னு ஒரு பெரும் மருந்து தான் நம்ம வந்து இதுக்கு தடுப்பு மருந்தாக குடிச்சிடுறோம்.
அது போக நீங்க டீ குடிக்கிறவங்களுக்கு விருப்பம் இருக்கு, சாதாரண டீயை விட மூலிகை டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு விருப்பம் இருக்குன்னா தாராளமா குடிக்கலாம். இந்த டீயை குடிக்கிறதுனாலே கொரோனா வராம தடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது, ஏன்னா அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் விட்டமின் டி அதிகமா இருக்கிறவங்க அல்லது விட்டமின் டிய கூடுதலா எடுத்துக்கிறவங்க, விட்டமின் டி நம்ம கண்டிஷன்ல எங்கெல்லாம் கிடைக்கணும், எங்கெல்லாம் விட்டமின் டி என் உடம்புக்குள்ள நான் வாங்க முடியும்? வெயில நின்றுகிட்டு இருந்தாலே போதுமானது தான். வெயில போகாதவங்களுக்கு தான் இந்த குறைபாடு வருது. ஏசிக்குள்ளேயே இருக்கிறவங்க, இப்ப பகல்ல ஏசியில போட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஆனா வெயில நீங்க காலை வெயிலும் மாலை வெயில, முக்கியமா மாலை வெயில, 4 மணி வெயில கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே உலாவுனா கூட போதுமானதா இருக்கும். 4 to 5 மணிக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளேயே வர்ற வெயில இருந்தா கூட அது போதுமான அளவு சக்தி வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும், அவ்வளவுதான். மற்றபடி எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுல அதனுடைய பங்கு இருக்கு. இதில் நம்ம எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இப்போ எண்ணெய் குளியல் வந்து இப்போ நம்ம வெயில் காலத்தில் தான் இருக்கிறோம், சளியெல்லாம் பிடிக்கும் அப்படின்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எண்ணெய் குளியலோட தன்மையே என்னென்னா 3 நாடிகளையும் தன்னுடைய இயல்பு நிலையில் வைக்கிறது தான். குறிப்பாக பித்த நாடி தான் பல்வகையான நோய்களுக்கு வந்து அடிப்படையான காரணமாக இருக்கும். உடல் சூடு வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறதே இன்னைக்கு வெந்நீரில் குளிப்போம் அப்படிங்கறதுதான் சித்தர் வாக்கு. எண்ணெய் வச்சு குளிக்கிற அன்னைக்கு சுடு தண்ணியில தான் குளிக்கணும். அதே மாதிரி காலையில வெயில் வர்றதுக்கு முன்னாடி குளிக்கணும், 7 மணிக்குள்ள அதிகபட்சம் 7 மணிக்குள்ள குளிக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. உச்சில இருந்து உள்ளங்கள் வரைக்கும் நல்லெண்ணெயை பயன்படுத்துறது நல்லது. நல்லெண்ணெய் நல்லா உணவுகளுக்கு நல்லா தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம சுடு தண்ணியில், அதாவது விழாவுன தண்ணியாக இல்லாமல் ஒரே வெதுவெதுன்னு இருக்கிற ஒரே தண்ணியாக விட்டு அந்த தண்ணீரில் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா அதுக்கு வந்து நல்ல பலன் இருக்கும். சீயக்க மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிடலாம். அப்புறம் அன்னைக்கு வந்து நம்ம வெயிலில் ரொம்ப சுத்தக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வெயிலில் சுத்தக்கூடாது. ரொம்ப குளிர்ந்த ஆகாரங்கள், ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டங்கள், பழைய சோறு மாதிரியான குளிர்ச்சி குறைந்த உணவுகள், இதெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வந்து தவிர்க்கணும். அசைவ உணவுகளையுமே அன்னைக்கு வந்து தவிர்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து உடல் வெப்பநிலையை இயல்பாக வைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கிறோம். சூட்டை அதிகப்படுத்தக்கூடிய சங்கதிகளை நம்ம வந்து தவிர்க்கணும். அப்போ இந்த மாதிரியான தூங்குறது கூட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சனே கொஞ்சம் தூங்காமல் இருக்கணும், தாம்பத்தியம் தவிர்க்கணும். இதெல்லாமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்தில் 2 முறை செஞ்சுட்டு வந்தாலே போதுமான எதிர்ப்பு சக்தியை வந்து பெறலாம். இது வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதவங்களும் இந்த வெயில் காலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாக எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்கும் அப்படிங்கிற என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தப்புகள் பண்ணுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு தலையை ஒழுங்காக உலர்த்தி இருக்கிற மாட்டாங்க, இல்லை பகலில் படுத்து தூங்கியிருப்பாங்க, இல்லை அசைவ உணவு ஏதாவது எடுத்திருப்பாங்க, இல்லை சூட்டை தரக்கூடிய ஏதாவது செய்கைகளை செஞ்சுருப்பாங்க, அதனால சளி பிடிக்கலாம். ஆரம்பத்தில் 1-2 தடவை சளி பிடிக்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது, அடுத்தடுத்து பழகும் போது அது வந்து சரியாயிடும். இது வரைக்கும் குளிச்சதே இல்லைன்னா வாரத்தில் 1 முறை குளிக்க ஆரம்பிங்க, அப்புறம் வாரத்துக்கு 2 முறையே அதை மாற்றுங்க. உங்கள் உடம்புல கண்டிப்பாக மாற்றம் வரும். கொரோனான்னு இல்லை, எந்த நோயுமே வராமல் நம்ம உடல் திறனை வந்து உடல் தாங்கு திறனை வந்து அது வந்து கூட்டும்னே சொல்லலாம். சிலர் வந்து எண்ணெயை சுட வச்சு தேய்க்கிற பழக்கம் சொல்கிறாங்களே அது வச்சுக்கலாம். இப்போ சிலருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே எண்ணெய் தலையில் வச்சோன்னே தும்மல் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க, அது மிளகு கூட அந்த காலத்தில் நம்ம வீட்டிலேயே செய்கிற அந்த மிளகாத்தல் இதெல்லாம் போட்டே கூட காய்ச்சி குடிப்பாங்க, குளிக்க வைப்பாங்க. சில சீரகத்தை போட்டு சுட வைப்பாங்க, அதுவும் அந்த பழக்கமும் இருக்குது. பொதுவாக நம்ம வந்து அதை நம்ம சித்தர் தைலத்திலே ஒரு வகையாக ஒரு அசை தைலம்னு சொல்லுவோம், பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த தைலத்தை கொடுப்போம். அதான் நல்லெண்ணெயில் சீரகம் போட்டு காய்ச்சிறது. 100 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோன்னா 10 கிராம் சீரகத்தை அதில் போட்டு சுட வைக்கணும். சீரகம் செவந்து மதக்கிற பக்கத்தில் அதை இறக்கி வச்சுட்டு அதை வடிக்கிட்டு வச்சுட்டு அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவோம். பிபி அதிகமாக இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் இதை வந்து பரிந்துரை செய்வோம். அந்த எண்ணெயை நம்ம ரெகுலராகவே தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கத்தையும் இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் ஒன்றா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம கால ஒழுக்கங்கள் படி அன்றாட ஒழுக்கமும் இருக்குது. இப்போ நாள் துவங்குதுலேருந்தே நம்ம நோய் தடுப்பை வந்து ஆரம்பிக்கலாம். ப்ரஷ் பண்ணுறதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த கொரோனா காலத்தில் ஓரல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதையும் ஒரு மருந்து பொருள்லேருந்தே நம்ம வந்து எடுக்கலாம். நம்ம ஆளு மேலும் பல்லுக்குருதின்னு படிச்சிருப்போம், வேப்பங்குச்சி வச்சு நம்ம பழு தேய்ச்சிருப்போம். இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாமே அதே மாதிரி ஏதோ ஒரு குச்சியை வச்சு நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து பழு துளக்கலாம். இந்த துவர்ப்பும் கசப்பும் வந்து கிரீம்களை கொள்வதில் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படும். அதனால் வேப்பங்குச்சி வச்சு பழு துளக்கலாம், ஆலங்குச்சி வச்சு பழு துளக்கலாம், இல்லை வேளங்குச்சி கருவேலங்குச்சி வச்சு பழு துளக்கலாம். எதுவுமே இல்லை நான் நகரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து கருவேலம்பட்ட பல்பொடி கிடைக்குது. அது இல்லாமல் திரிபலா சூரணம், எல்லாருக்குமே தெரிஞ்ச திரிபலா சூரணம் இருக்குது, துவர்ப்பு சத்து உள்ளது, அதை வச்சு நீங்கள் காலை மாலை வந்து பழு தேய்க்கலாம்.
அப்புறம் கொப்பளிக்கிறங்க விஷயம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம நோய் தடுப்பில் சொல்லிட்டு இருக்கிறோம். தினமும் ஒரு இரண்டு வேளையாவது குறைஞ்சது வந்து கொப்பளிக்கணும். கொப்பளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டு கார்கிள் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஏற்கனவே கொஞ்சம் தொண்டை வலி இருக்குது, உப்பு போட்டு கொப்பளிச்சும் கேட்கலங்கிறவங்க திரிபலா சூரணத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் பொறுக்கிற சூட்டில் நம்ம எப்பவும் போடுற உப்பு அளவு மாதிரி கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் திரிபலா சூரணத்தையும் அதில் கலந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் கலந்து நல்லா தொண்டையில் படுற மாதிரி கொப்பளிக்கலாம். இப்போ கொரோனா நோய் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி அதை வந்து கொப்பளிக்க சொல்லுவோம். நார்மலாக தடுப்பு நடவடிக்கையாக காலையில் ஒரு வாட்டி இரவில் ஒரு வாட்டி கண்டிப்பாக கொப்பளிச்சுட்டு வர்றதும் நல்ல ஒரு பலனை கொடுக்குது இந்த நோய் தடுப்பில். அப்புறம் அந்த ஆவி பிடிக்கிறது, வேது பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கையாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். தினமும் ஒரு வேளை வந்து ஆவி பிடிக்கிறது, அந்த வேது பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆவி பிடிக்கிறதுக்கு சிறந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொச்சி இலை தான். நொச்சி இலை கிடைச்சதுன்னா நொச்சி இலையை எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிருமி தாக்குதல் இருக்காது. சளி தொந்தரவு, தலைபாரம், இந்த மாதிரி தும்மல், இந்த மாதிரி ஜலதோஷம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய அந்த அந்த வேது பிடித்தல் முறையை இந்த கொரோனாக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கையாகவும் நம்ம வந்து 4 தடவை வந்து செய்யலாம். இல்லை கொரோனா பாதிச்சிருக்கிறவங்க அதையே 2-3 வாட்டி வந்து நம்ம அந்த ஆவி பிடிக்கிறது வந்து பண்ணலாம். நொச்சியில் கிடைக்கல அப்படின்னா வேப்பிலையை கைப்பிடி அளவு வேப்பிலையை எடுத்து அதை போட்டும் ஆவி பிடிக்கலாம். நொச்சியிலையும் இல்லை வேப்பிலையும் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கல்லுப்பு இதை மூணையும் போட்டு ஆவி பிடிக்கலாம். வெறும் தண்ணியே ஆவி பிடிக்கிறது வந்து தப்பு. நிறைய பேர் ஆவி பிடிக்கிறேன்ட்டு வெறும் சுடு தண்ணி ஆவி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அது தப்பு. ஏதாவது ஒன்றாவது போட்டுக்கணும், அட்லீஸ்ட் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கல்லுப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கனாலும் அதுவும் இந்த தடுப்பு நடவடிக்கையும் சரி, கொரோனா வந்திருந்தாலும் அவங்களுக்குரிய மருத்துவ வழிமுறையாகவும் அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். பொதுவாக சுரத்துலேயே ஆவி பிடிக்கிறது வந்து ஆவி பிடிக்கிறது மூலமாக அந்த சுர வெப்பத்தை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். சுரம் உள்ளவங்களுக்கே 2-3 தடவை ஒரு நாளைக்கு வந்து பிடிக்க சொல்லுவோம். இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை தினமும் ஒரு முறை அந்த ஆவி பிடிக்கிறதே நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இதில் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஏஜ் குரூப் இருக்கு, 60 வயசு 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்களுக்கு இணை நோய்கள் சொல்லப்படுகிற ரத்த அழுத்தம், மாரடைப்பு, நீரிழிவு போன்ற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு கொரோனாவில் வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் லெவல் வந்து கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன உங்களோட? அப்போ இந்த மாதிரியான இதர நோய்கள்னால் பாதிக்கப்படுறவங்க கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த பொது முடக்கம்லாம் போடுறதெல்லாம் வந்து முக்கியமாக அதுக்காக தான். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வர முடியாமல் நம்ம சமாளிக்க முடியுங்கிறவங்க வந்து அந்த வயதுக்கு வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்கள் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க அந்த வெளியில் வராமல் இருந்தாலே பெருமளவு வந்து தவிர்க்க முடியும். இன்றைக்கி வந்து தொற்று நோய் அப்படிங்கிற போது அது ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லப்படுது. இல்லை நம்ம வெளியில் போயாகணும், நம்ம குடும்ப சூழ்நிலையை நம்ம போயாகணும்னா அரசு வழிகாட்டுதலின்படி நம்ம அதை நடந்துக்கணும். முக்கியமாக கை கழுவுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்ற எதை செய்யலைனாலும் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை கழுவுங்க, நல்லா கழுவுங்க, முடிஞ்சால் குளிச்சுருங்க. எப்போவும் முகத்துக்கு கை கொண்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூக்க குடையிறது, கண்ணை குடையிறது, இந்த மாதிரியான கிருமிகளை நம்மளே உள்ளே செலுத்தாமல் இருந்தோம்னாலே அதுவே வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும். மற்ற நோய்களை வந்து இப்போ நீரிழிவு வியாதி இருக்குன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற மருந்துகளை தவறாமல் எடுங்க. இப்போ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. நிறைய சமூக வலைதள செய்திகளை நம்பி சுய மருத்துவம் செய்கிறாங்க இந்த மாதிரி பெருநோய்களுக்கு. இப்போ நீரிழிவு நோய் இருக்குன்னா வெண்டைக்காயை ஊற வச்சு சாப்பிட்றது, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கரிஞ்சி கிரத்தை சாப்பிட்றதுன்னு பல குறிப்புகள் வந்து சமூக வலைதளங்களில் வருது. அதெல்லாம் அதை மட்டும் நம்பி இருக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப மருத்துவரை பாருங்கள். அது சித்த மருத்துவம் இருந்தாலும் சரி, நவீன மருத்துவம் இருந்தாலும் சரி, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சப்போஸ் நோய் வந்தாலும் அதுலேருந்து மீள முடியாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிறைய நோயர்களை வந்து மீள முடியும், மீண்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்குரிய மருத்துவ வசதிகள் எல்லாமே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இருக்கிறதான் தப்பு. நம்ம சும்மா நேற்று தலை குடித்தோம், அதனால் சளி குடிச்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒத்தி போடாமல் ஏதோ சளி இருக்குது, இருமல் இருக்குது, ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா உடனே மருத்துவரை உங்கள் குடும்ப மருத்துவரை அணுகி அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டோ இல்லை பரிசோதனையோ செஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கும். முதல் 2-3 நாட்களுக்குள்ளேயே நம்ம மருத்துவத்தை ஆரம்பிச்சிடணும். குறிப்பாக சித்த மருத்துவம்லாம் முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போகாமல் நிறைய பேரை நம்ம வந்து வழிகாட்ட முடிஞ்சிருக்கு இந்த 2 அலையிலையுமே. அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ நம்ம தொல்லை கொடுக்குறோம், இது சொல்லாமல் இருக்கணும், இதன் மூலமாக அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது, ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய ஃபுல்லாயிடுச்சு, நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்திலேயே நிறைய பேர் வந்து இதில் மாட்டிக்கிறாங்க. 5வது நாள் 6வது நாள் தீவிர குறிகளோடு இருக்கும்போது அதுதான் அடுத்த நிலைக்கு வந்து விட்டு செல்லுது. அதனால் அந்த ஒரு புரிதல் வேணும். இந்த நோயை வந்து முதலிலே கவனிக்கணும், முறையாக கவனிக்கணும். ரெண்டு இருந்தாலே இதை வந்து நம்ம வந்து எந்த வியாதியோடு இருந்தாலும் அவங்க வந்து இதை வந்து மீள முடியுங்கிறதான் எல்லாமே சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் சொல்கிற செய்திகள் அடிப்படையில் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நுரையீரலை சுத்தமாக வச்சுக்கிறது
லங்ஸை வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது மூலமாக இதுலேருந்து நம்ம தற்காத்துக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறது நம்புகிறேன். இதில் இந்த மூச்சு பயிற்சிகள் அது மாதிரி விஷயங்கள் இதுக்கு நன்மை தருமா, அதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? அதான் இப்போ சித்த மருத்துவம்னு சொல்லும்போது ஒவ்வொரு உறுப்பாக நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ நவீன மருத்துவத்தில் பார்க்குற மாதிரி கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, பல்மனாலஜிஸ்ட்டு, ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களே அப்படி பார்க்க மாட்டோம். முழு உடம்பாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா மெத்தடுமே வந்து முழு உடம்பு இருக்குது, அது ஹோலிஸ்டிக் சிஸ்டம்னே இதை சொல்லுவோம். முழுமையாக தான் எந்த நோயுமே நம்ம வந்து அணுகுவோம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான். இது நுரையீரலுக்குன்னு உள்ளது, கல்லீரலுக்குன்னு உள்ளது, சிறுநீரத்துக்குன்னு உள்ளது அப்படின்னு நம்ம எதையுமே பிரித்து பார்க்க முடியாது சித்த மருத்துவத்தில். இப்போ ஒரு சாம்பார் எடுத்துக்கிறோன்னா சாம்பாரில் எல்லாமே தான் இருக்குது. அந்த சாம்பார் சாப்பிட்றா அது உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் தான் அது உழவு கொடுக்க போகுது. உயிரலுக்கு, இதில் கல்லீரலுக்கு, அது இப்போ ஆராய்ச்சி கூட சொல்லுவாங்க, சில பல ஆராய்ச்சிகள் நம்ம வந்து பார்க்குறோம். இது கல்லீரலுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது, புற்றுநோய் வர தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சித்த மருத்துவத்தை பார்க்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய குழப்பமே அதுதான். அது பீஸா மாதிரி இட்லி நீங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க. பீஸாவை மாதிரி இட்லியை நம்ம செய்ய முடியாது, பொங்கலை பீஸாவை மாதிரி நம்ம செய்ய முடியாது. இதனுடைய பார்வை வேறு, அதனுடைய பார்வை வேறு, இது வேறு வடிவம், அது வேறு வடிவம். இதை நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் எல்லாமே முழு உடம்புக்கு தான். இப்போ நீங்கள் மூச்சு பயிற்சின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த மற்ற நோயில்லா நெறி இல்லை வழிகாட்டுதல் முறை மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிறதன் மூலமாகவும் நம்ம உடலை வந்து தற்காத்து கொள்ள முடியும். அது நுரையீரல் சார்ந்த நோய்கள்னு இல்லை, பொதுவான உடல்நிலை. ஏன்னா மூச்சு பயிற்சி செய்யும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து அது சேரக்கூடிய லெவலில் நம்ம உடம்புக்கு எதளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். அப்போ மூச்சு தொடர்பான நுரையீரல் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கிற மாதிரி மற்ற உறுப்புகளுக்கும், ஏன்னா ஆக்சிஜன் நுரையீரலுக்கு தானே இல்லை இல்லையா, மற்ற உறுப்புகளுக்கு தேவையான சக்தியுமே அது வந்து கொடுக்கும். இப்போ மூச்சு பயிற்சியை வந்து சித்தர் முறைப்படி செய்யணும்னா அதை அந்த முறைப்படி செஞ்சால் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே சித்தர் மறுபடி உள்ள மூச்சு பயிற்சிலாம் எனக்கு சொல்ல, சாதாரணமாக மூச்சை இழுத்து விடக்கூடிய பயிற்சிகளாக இருக்குது. இந்த பயிற்சிகளை நம்ம தற்காப்பு நடவடிக்கைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தீவிரமான அந்த பயிற்சியெல்லாம் நம்ம ஈடுபடுறது வந்து தவிர்க்கணும், அது செய்யவும் முடியாது. இப்போ வந்து நோய் நிலையில் இருக்கிறோம், மூக்காய் அடைச்சிக்கிட்டு இருக்கேன்னா நம்ம மூச்சு பயிற்சி உட்காந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு அல்டர்னேட் என்ன மருத்துவம் இருக்குது, அந்த மூச்சு பயிற்சி தூண்டக்கூடிய இல்லை மூச்சை சீரக்கூடிய வர்ம பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த வர்ம பயிற்சிகளை வந்து நம்ம வந்து செய்யலாம், மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்மளே செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் கொண்டு போகணுமே தவிர மூச்சு பயிற்சி இந்த இதுக்கு அப்படின்னு நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட முடியாது. இயல்பாக நீங்கள் ஏற்கனவே மூச்சு பயிற்சி செய்கிறவங்களாக இருந்ததுன்னா அதை வந்து தொடர்ந்து செய்யலாம். நோய் நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சியை தவிர்க்கலாம். அப்புறம் தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஆக்சிஜன் பற்றி இன்றைக்கி நிறைய செய்திகள் வராது. இதை சாப்பிட்டா ஆக்சிஜன் நிறைய உற்பத்தி ஆகும், இதை சாப்பிட்டா உடம்பே ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிக்கிறோம்ங்கிறாங்க, இந்த பொருட்கள் சாப்பிடுங்க உங்கள் உடம்புல ஆக்சிஜன் நிறைய உற்பத்தி ஆகுங்கிறாங்க, ஏதோ மரஞ்செடி கொடி வச்சா ஆக்சிஜன் வருங்கிற சொல்கிற மாதிரி. இந்த மெடிக்கல் ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடியில் அப்படி உண்மையிலே மெடிக்கல் ஆக்சிஜன் நம்ம பாடி வந்து கிரியேட் பண்ணுமா, அது பற்றியான தப்பெண்ணங்கள் என்ன, சரியான எண்ணங்கள் என்ன? இப்போ உடல் நல்லா இருந்ததுன்னா, உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்குதுன்னா எல்லாம் இயல்பாக இருக்கும். உடலில் இப்போ இந்தியில் நமக்கு என்ன பிரச்சனை வருது, அது நுரையீரலுக்குள்ளே போய் அந்த கிருமி உள்ளே புகுந்து நுரையீரலில் செயல்பட விடாத தன்மைக்கு போகும்போது தான் ஆக்சிஜன் பற்றாக்குறை வருது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நோய் தாக்கின எல்லாருக்குமே ஆக்சிஜன் பற்றாக்குறையும் வர்றது கிடையாது. 10-20 விழுக்காடு நோயினருக்கு தான் அது வருது. அப்போது அதை குறித்த பயம் வந்து நமக்கு தேவையில்லை. ஆக்சிஜனை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகைகள், ஆக்சிஜனை இதை சாப்பிட்டா ஆக்சிஜன் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூலிகைகள் இல்லை, பொதுவான உடல்நலத்துக்குரிய மூலிகைகள் தான். பொதுவாக வந்து நம்ம முத்தோட சமப்பொருட்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஜென்ரலாக நம்ம வந்து அன்றாட சமையலில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சேர்த்துக்கிட்டோம்னால நோய் வராதுன்னு சொல்லுவோம். அது நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான், அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், சுக்கு, மிளகு, ஏலம், சீரகம், வெந்தயம், மஞ்சள், பெருங்காயம், பூண்டு, இதெல்லாம் அன்றாட சமையலில் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னாலே எந்த நோயும் வராமல் தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் இதை தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க, அதை சாப்பிடணும், கிராம வாயில் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பொருட்கள் சொல்கிறது எல்லாமே நம்ம அன்றாட சமையல் பொருட்கள் தான். இப்போ இந்த முத்தோட சமப்பொருட்களை வந்து நம்ம அன்றாட உணவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே நோய் வராமல் தவிர்க்க முடியும். இது பொதுவான எல்லா நோய்க்கும் பொருந்து, கொரோனா உட்பட. அப்போ அந்த பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வகைகள்லையும் ரசத்துலையும் இது இருக்குது. பொதுவாக சாம்பாரில் இந்த எல்லா மசாலாவும் வந்துடும், ரசத்தில் பெரும்பாலும் வந்துடும், ஏலக்காயை தவிர மற்ற எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்துடும். இப்போ ஏலக்காயை நம்ம அன்றாடம் ஏதாவது ஒரு உணவில் அதையும் போட்டு எடுத்துக்கிட்டோம்னாலே பொதுவான உடல்நிலையை வந்து காத்துக்க முடியும். பொதுவான உடல்நிலையை காத்துக்கிறது மூலமாகவே நம்ம எல்லா நோய்கள்லேருந்து விடுபடுற மாதிரி கொரோனா நோயிலேருந்து விடுபட முடியும்.
டாக்டர், அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கபசுரக்குடிநீர் மேல் வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் எடுத்துடுறாரு. எந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கும் போகாமல் இவங்க நம்ம டாக்டர்கிட்ட கேட்காம அவராக இஷ்டத்துக்கு நிறைய எடுத்துடுறாரு. அது உணவு குழாயை கடுமையாக பாதிச்சிருது, உணவு குழாயை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. செருமல், இருமல், அப்புறம் அதீதமான இன்ஃப்ளமேட்டரி விஷயங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துட்டாரு, இப்போ அவரை எப்படி ட்ரீட் பண்ணுறது? ஏதோ வயிறு புண்பட்டவரை எப்படி குணப்படுத்தலாங்கிறத மாதிரி உங்க கேள்வி நான் எடுத்துக்கிறேன். இல்லை, ஏதோ கபசுரக்குடிநீர் அளவுக்கு அதிகமாக எடுத்துடுறாரு. டீ மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டாரு ஒருத்தர். ஒருத்தர் எடுத்தாலும் வாட்ஸ்அப் வந்து டீ மாதிரி சாப்பிட்றாரு, டீ மாதிரி தண்ணி மாதிரி குடிச்சிடறாருன்னு சொல்லுங்க, அவருக்கு உணவு குழாயில் எதுவும் பாதிப்பு வருது அப்படின்னா அதுலேருந்து எப்படி மீள்றது, எப்படி சரி பண்ணுறது? சப்போஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு குறிகணத்தோட ஒரு நோயர் வந்தாலும் அதுக்குன்னு உரிய மருந்துகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. நம்ம சீரகத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். சீரகம், சீரகத்தை நல்லா பவுடர் பண்ணி வெண்ணெயில் குழப்பி சாப்பிட்டா கூட சரியாகும். என்ன நோய் கண்டிஷனில் இருக்காருங்கிறத பொறுத்து பெருமருந்துகள் முதற்கொண்டு அதுக்கு நிறையா வந்து கொடுக்க முடியும். அப்படி ஏதோ சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, அவர் முறையான மருந்துகளை வந்து சேர்க்காத மருந்துகள் மூலமாக எடுத்துட்டாரு, இல்லை அளவு தெரியாமல் அதிகமாக குடிச்சிட்டாரு, இல்லை வேறு ஏதோ சில காரணங்கள், முறையான மருந்தாக இல்லை அதனால் சைடு எஃபெக்ட் வந்துருந்தா கூட அதுலேருந்து மீளுவதற்கான தீர்வும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதுலேருந்து எந்த கவலையும் பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்மளே கொடுக்குறோம் நோயருக்கு வந்து, ஒரு நாளைக்கு 5 வேளை வந்து கொடுக்குறோம். நிறைய நோயர்களை பார்த்துட்டோம். சுயமருத்துவம்னு ஒருத்தர் வந்து யூடியூப் பார்த்துட்டு தானே வீட்டில் இருந்து பிரசவமே பண்ணுற அளவுக்குலாம் இன்னைக்கு அது ஆபத்து தான். அது ஆபத்து. அந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த கபசுரக்குடிநீர் இந்த மோர் தானம் மாதிரி நீர்மோர் மாதிரி அங்கங்கே தெருக்களில் வச்சு கூட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற எச்சரிக்கையாக செய்கிறாங்கிறதுலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இல்லை இதுவே ஆமாம், அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும், அதுக்குரிய தரத்தை நம்ம வந்து உறுதி செய்யணும். அரசு வந்து இதுதான் வந்து கபசுரக்குடிநீர் மேலே உள்ள நம்பிக்கையும் குலைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இருக்கணும் அப்படிங்கிற அந்த தரத்தையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தேவையான விழிப்புணர்வையும் நம்ம கொடுத்துட்டோம்னா மக்கள் வந்து சரியாயிருவாங்க. மக்களுக்கு வந்து எத்தை தின்றால் பித்தம் போகும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறதுனால, நீங்க சொல்ற மாதிரி சில பேர் தாமாகவே குடிக்கும் போது சில குளறுகள் வரலாம். அது தனி மனித தப்புன்னு தான் அதை எடுத்துக்கணும். அதை போய் நம்ம கபசுரக்குடிநீர்ல போய் ஃபிட்ட பண்ணிடக்கூடாது. இல்ல இல்ல, அப்படி ஃபிட்ட பண்ற முயற்சிகள் நடக்கும்போது, ஒரு அரசியல் ரீதியா நடக்கும்போது, ஒரு கருத்தியல் ரீதியான சிந்தனை, இது இந்த கருத்தியல் வந்து அந்த கருத்தியலோட சம்மந்தப்பட்டது, ஆங்கில மருத்துவம்னா அது வந்து நவீன கருத்தியலோட சம்மந்தப்பட்டதுன்னு, இது ஒரு கருத்தியல் வாரம் மாறும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பலமாக மாறக்கூடாதுங்கிறனால மருந்து. ஆமாம், பேரே வந்து நம்ம மருந்துன்னு வச்சுருக்குறோம். மருந்துன்னா மறுப்பது உடல் நோய் மருந்தனால் ஆகும், உடல் நோய்க்கு எதிராக செலவிடக்கூடியது தான் வந்து மருந்து. அப்போ மருந்துக்கும் ஒரு அளவு இருக்குது, உணவுக்கு அளவு இருக்கிற மாதிரி பீலி பை சாகாடும் மச்சிரும் அப்பண்டங்கிற மாதிரி மருந்துக்கு அளவு இருக்குது. கரெக்டான அளவில் எவ்வளோ நாள் சாப்பிடணுமோ, எவ்வளோ வேலை சாப்பிடணுமோ அது அளவு தான் மருந்து வந்து சாப்பிடணும். அதற்கு ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும், மருத்துவ ஆலோசனை. உங்கள் குடும்ப மருத்துவர் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா, குறிப்பாக குடும்ப சித்த மருத்துவர் ஒருத்தர் வச்சுக்கோங்க எல்லாரும். இதன் மூலமாகவே சொல்கிறேன், வர்ற வாட்ஸ்அப்பை நம்பி நீங்களாம் எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் கொரோனான்னு இல்லை, நிறைய நோயாளர்களை நிறைய பார்க்குறோம். இப்போ நிறைய ஊடகங்களில் வரக்கூடிய இருக்கம்பால புரிஞ்சு கண்ணில் விட்டு கண் வீங்கி வந்தவங்களாம் நம்ம சந்திக்கிறோம் நோயாளர்களில். இந்த மாதிரி குறிப்புகளை அவங்க உடனடியாக அதை எப்படி இணக்கமாக அதை எடுத்துக்கிறாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, இது கரெக்டாக தான் இருக்கும், இவர் தானே அனுப்பியிருக்காரு, நம்ம சித்தப்பா அனுப்பியிருக்காரு, கரெக்டாக தான் இருக்கும், செஞ்சு பார்ப்போங்கிற மாதிரி செய்யாமல் நம்ம அதை செய்கிறதுக்கு முன்னாடி மருத்துவம் தெரிந்த ஒருத்தட்ட அது விசாரித்து செஞ்சோம்னா இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்காது. அதை நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம்தான் அது. அப்புறம் டாக்டர், வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்டாக ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு, இந்த தாலி சாதி சுவரணம், அப்புறம் இன்னொரு 2-3 பொடிகளை சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியான வதந்தி வருது. இது வதந்தி தானா உண்மையிலே இதுக்கு, ஏதாவது அதுக்கு வள்ளலார் பேர் கூட அதோட சேர்ந்து வருது. இப்போ வள்ளலார் பேர் சேர்ந்து வரும்போது எனக்கு அதில் வந்து ஒரு குளோரிஃபிகேஷன் கிடச்சிருது, வள்ளலார் சொன்னால் தப்பாக இருக்காதுன்னு நான் நினச்சிடுறேன். இதை வந்து நான் எப்படி உள்வாங்கிக்கிறது, புரிஞ்சுக்கிறது? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி செய்தி எனக்கு வந்துச்சு. இன்று கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இது வந்து சாப்பிட்லாமாங்கிறத. அமுக்ரா சூரணம், தாலிசாதி சூரணம், பிரம்மானந்த பைரவம், பாலசஞ்சீவி மாத்திரை, இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டு அடைச்சி அதை வந்து 3 சிட்டிகை அளவு கொடுக்கணும், 5 சிட்டிகை அளவுங்கிற மாதிரி அந்த செய்தி இருந்தது நான் பார்த்தேன். இது முழுக்க முழுக்க வதந்தி தான், அதை யாரும் சாப்பிட வேண்டாம். அதில்
கரெக்டான மருந்து பேர்களை வந்து கரெக்டாக குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படி சாப்பிடணுங்கிற விதம் வந்து ரொம்ப தவறாக இருக்குது. அதாவது பிரம்மானந்த பேரங்கிறது முதலே சொன்ன மாதிரி அது உலோக மருந்து கலவை. அது வந்து மூலிகை பொடியோட அந்த சூரணத்தோடு அதை பவுடர் பண்ணி கலந்தெல்லாம் அது வந்து நம்ம கொடுக்க முடியாது. அது தனியாக மாத்திரை வடிவில் தான் இருக்கும். பிரம்மானந்த பேரவும் பால செஞ்சுங்கிறது மாத்திரை வடிவிலான மருந்துகள், ரெண்டுமே உலோக கலவை உள்ள மருந்துகள். அதில் மூலிகையும் சேர்ந்துருக்கு, உலோகமும் சேர்ந்துருக்கு. இந்த சூரணத்தோடு நீங்கள் அந்த மாத்திரையும் சேர்த்து அரைக்க சொல்கிறாங்க. இப்போ 100 கிராம் சூரணத்தை எடுக்க சொல்கிறாங்க, 100 எண்ணிக்கையுள்ள மாத்திரையை அதில் போட்டு கலந்து அரைச்சி அதுலேருந்து 3 சிட்டி எடுக்க சொல்கிறாங்க. எடுக்கிற சிட்டிக்கு ஃபுல்லாகவே அந்த மாத்திரை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயிட் வேரியேஷன் இருக்கும். சூரணம் 100 கிராமுக்கும் 100 எண்ணிக்கைக்குள்ள உலோக மாத்திரைக்கும் வந்து வெயிட் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் என்ன தான் கலந்தாலும் ஈவனாக அது வந்து கலக்காது. அப்படி கொடுக்கக்கூடிய முறையே சித்த மருத்துவத்தில் வந்து கிடையாது. ஒருத்தனுக்கு மருந்து வழங்கணும்னா சூரணம் இந்த அளவில் கொடுக்கணும், 3 முதல் 5 கிராம் அளவு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி, மாத்திரைனா அவருடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி, அவருடைய உடல் தன்மைக்கு தகுந்த மாதிரி 1 மாத்திரை 2 மாத்திரையாக இஞ்சி சோரசத்தில் சாப்பிட்ற வழக்கம் தான் வந்து இதில் இருக்குது. அதனால் அந்த செய்தி வந்து தவறானது. அந்த மாத்திரையை பயன்படுத்துகிற விதத்தை உங்கள் குடும்ப மருத்துவரின் ஆலோசனைப்படி பிரம்மானந்த பருவ மாத்திரையோ பாலசஞ்சீவி மாத்திரையோ கொரோனாக்குரிய மாத்திரைகள் தான். இன்னும் சொல்லப்போனால் அரசு அறிவித்துள்ள அது ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்லாம் அது இருக்கக்கூடிய மருந்து தான், அதுலெலாம் தவறு இல்லை. ஆனால் அந்த செய்தி தவறானது, அது நீங்களாக சாப்பிடுவது வந்து தப்பானது தான். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும், கர்ப்பிணி பெண்கள் கபசுர குடிநீரை எப்படி அருந்தணும், அருந்தலாமா கூடாதா, எந்த மாதத்தில் எந்த அளவு சாப்பிடலாம்? எல்லாருக்குரிய அளவு தான். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அளவு வேறுபாடுலாம் இல்லை. உங்கள் கர்ப்பிணி அந்த வயது அதிகமாக நம்ம 3 விஷயத்த நம்ம பார்க்குறோம். 3 வயசு குழந்தை வரைக்கும் ஒரு அளவு, 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஒரு அளவு, 12 வயசுக்கு மேலேயே ஒரு அளவு, அப்படி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு 20-30 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். 3 வயசுலேருந்து 12 வயசு இருக்கிறவங்களுக்கே வந்து 30-50 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம், அவங்களுடைய உடல் திறனுக்கு தகுந்த மாதிரி. அதற்கு ஒரு வேளை 50 மில்லியிலிருந்து அதுக்கு மேலே உள்ள நம்மளாம் வந்து 100 மில்லி வரைக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடல்ட்ஸ். அதே டோஸ் வந்து கர்ப்பிணிகளுக்கும் கொடுக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய நோயர்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போன்னு இல்லை, டெங்குல கொடுத்துருக்குறோம், சிக்கன் குனியால் கொடுத்துருக்குறோம், இப்போ வரைக்கும் நம்ம முதல் அலையிலையும் கொடுத்துருக்குறோம், 2ம் அலையிலையும் கொடுத்துருக்குறோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய தவறான தவறு அதுவும் இருக்குது. கர்ப்பிணியை வந்து சாப்பிடக்கூடாது, குழந்தைகள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்குது. தாராளமாக கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் கபசுர குடிநீரை எடுத்துக்கலாம். எந்த மாதம் வரைக்கும் டெலிவரி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதாவது பொது முடக்கக்காரம் ஹோம் ஐசோலேஷன் மட்டும் இல்லை, பொது முடக்கக்காரத்தில் நாங்கள் வந்து உடல் உழைப்பை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம், பெரும்பாலும் கம்ப்யூட்டர் பார்க்கணும், அது ஒன்று. அப்புறம் 14 நாள் தனிமைப்படுத்தப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு உடல் மனவியல் தொந்தரவுகள் நிறைய இருக்குது, கொரோனாவை தாண்டி இருக்கிற அந்த சிக்கல், அவங்க எந்த மாதிரியான தங்களை பராமரிச்சுக்கணும், எப்படி வந்து தங்களை மெயின்டைன் பண்ணிக்கணும்? அதான் இப்போ கொரோனா பாதித்து தனிமைப்படுத்தப்பட்டோம், வீட்டிலேயே லேசான அறிகுறிகளுடன் இருக்கிறவங்க முதலே சொன்ன மாதிரி அந்த கபசுர குடிநீரை 1 நாளைக்கு 4-5 வாட்டி அதை வந்து எடுக்கிற மாதிரி, அதாவது 35 கிராம் கபசுர குடிநீரை 1 லிட்டரில் தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை 1/2 லிட்டராக வத்த வச்சு 1 நாளைக்கு அதை ஃப்ளாஸ்க்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த சூட்டோடு இருக்கணும். அதை 1 நாளைக்கு 4-5 தடவை அது குடிக்கிற மாதிரி, அதோட சேர்த்து சித்த மருத்துவரின் அறிவுரையோட உங்களுக்கு இருக்க குறிகுணங்களை குடும்ப சித்த மருத்துவரின் அறிவுரையோட நம்ம பிரம்மானந்த பைரவ மாத்திரை காலை இரவு 1 மாத்திரை இஞ்சி சுரசத்தில் வந்து எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இஞ்சி சுரசத்தில் 1 மாத்திரை பிரம்மானந்த பைரவ மாத்திரை எடுத்துக்கலாம். இருமல் சளி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தாலி சாதி சூரணம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து லேசான அறிகுறிகளோடு இருக்கிறவங்களுக்கு. இதுவே தீவிர அறிகுறிகளோடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சில தாது மருந்துகளை வரும்போம், அதாவது உலோக மருந்து கலவைகளான காலமேக நாராயண செந்தூரம் அப்படின்னு ஒரு செந்தூரம் இருக்குது, லிங்க செந்தூரம் இருக்குது, முத்துச்சிப்பி பப்பம் இருக்குது. இது எல்லாமே தீவிர நிலையில் இருக்கக்கூடிய நோயர்களுக்கு வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம். வஜ்ரகண்டி மாத்திரை, அது ஒரு உலோக மாத்திரை தான், அதையும் பரிந்துரைக்கிறோம். இது எல்லாமே மருத்துவருடைய ஆலோசனையோடு சாப்பிட வேண்டியவை. லேசான அறிகுறி வரைக்கும் நீங்களாவே கஷாயம் போட்டு முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் சித்த மருத்துவர்களின் ஆலோசனை பேரில் இந்த மருந்துகளையும் சேர்த்து எடுக்கிறது மூலமாகவே மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய குறிகுணங்களை தவிர்க்க முடியும். எளிதாகவே இதிலே வந்து நம்ம வந்து குணப்படுத்திக்கவே முடியும். நிறைய பேர் இதுலேருந்து வெளியில் வராங்க, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது இல்லாமல் நம்மளை தனிமைப்படுத்தி இருக்கிறவங்க எந்த அறிகுறியுமே இல்லை, ஆனால் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு இருக்குது, நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் வீட்டில் அப்படின்னா, அவங்க வந்து ஜென்ரலாக நம்ம கபசுர குடிநீரை வழக்கமாக சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, அமுக்ரா சூரணம் அப்படின்னு சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை நீங்கள் அமுக்கிற சூரணத்தை வாங்கி 1¾ தேக்கரண்டியை வந்து காலை இரவு தேனில் குழப்பி சாப்பிட்டு வரலாம். இது வந்து ஜென்ரல் இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும், உடல் மன பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். உடல் பிரச்சனைகளை உடல் கழுவை தருவது போலவே மனத்துக்கும் அழுவை தரும்.
இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் நல்ல தூக்கத்தையும் தரவும் இந்த அமுக்கரசோரணம் வந்து பயன்படும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது அறிகுறிகள் இருந்ததுன்னா அந்த அறிகுறிகளுக்கு தகுந்த மாதிரி சித்த மருத்துவங்கள் ஆலோசனைப்படி பிற மருந்துகளையும் வந்து வந்து எடுத்துக்கலாம். அதனால் இது வீட்டில் நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மன உளைச்சலாக அதை கருதாமல் நோயிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு வழியாக தான் நம்ம வந்து கருதணும். தகுந்த சிகிச்சை அளித்து எடுத்துக்கிட்டோம், ஆலோசனை பேரில் எடுத்துக்கிட்டோம்னா கொரோனா பாதிச்சிருந்தாலும் அதுலேருந்து நம்ம எளிதாக வெளிவர முடியும். ஓகே டாக்டர், என்ன பண்ணிட்டுமா? ஆ, முடிஞ்சது. ஆமாம், ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப விரிவாக ஆழமாக பல்வேறு டைமென்ஷனில் பல்வேறு கோணங்களில் இந்த சித்த மருத்துவம் குறித்தான தவறான புரிதல்கள், சித்த மருத்துவத்துக்கு மக்களிடையே அது ஏற்படுத்தியிருக்கிற மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் களைஞ்சு ஒரு பயாஸ்டாக ஒரு நியூட்ரலைஸ்டு பார்வையை வந்து நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக.